வெல்கம் டு தமிழ் கியூர் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். சமையலுக்கு நாம் பயன்படுத்தும் காய்கறியிலேயே அத்தனை சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன. உடல் நலத்திற்கு அனைத்து விதமான சத்துக்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஏதோ சில அற்ப காரணங்களை கூறி அவற்றை தவிர்ப்பது என்பது முட்டாள்தனமானது. காலிஃப்ளவர் சத்தானதுதான். அதில் பல்வேறு கெமிக்கல்களை சேர்த்து சுவையை ஏற்றி நிறைமாற்றி எண்ணெயில் பொறித்து சாப்பிடுவதுதான் உடல் நலத்திற்கு தீங்கு விளைக்கக்கூடியது. காலிஃப்ளவரில் விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் நிறையவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் ஆகியவை நிறைய இருக்கிறது. குறிப்பாக இதில் கலோரிகள் மிகவும் குறைவு. டயட் எடுக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி காலிஃப்ளவரை அதிகம் எடுத்துக்கொள்வதால் அவர்கள் சீக்கிரமாக உடல் எடையை குறைக்க முடியும். இதில் எளிதில் கரையக்கூடிய ஃபைபரும் இருக்கிறது. இதை தவிர ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் காணப்படுகிறது. இதனை நாம் எடுத்துக்கொள்வதால் நம் உடலுக்கு தேவையான பல்வேறு சத்துக்கள் கிடைக்கின்றன. அதே நேரத்தில் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. இதை நம்ம சாப்பிட்றதால உடம்புல என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகமாக ஏற்படக்கூடிய சோர்வுகளை வந்து இது சரி பண்ணிடும். ரெண்டாவது, இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதுக்கப்புறம் புற்றுநோய் வரக்கூடிய செல்களுடைய வளர்ச்சியை வந்து இது தடை பண்ணிடும். அப்புறம் ஒபிசிட்டி இருக்கிறவங்க, அதாவது பருமலை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடல் எடையை மெயின்டைன் பண்ணதுக்கு இது உதவும். சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சிடும். அதுக்கப்புறம் வயிற்றில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், செரிமான பிரச்சனைகள் இதெல்லாமே இது சரி பண்ணிடும். அது மட்டும் இல்லை, மூளையுடைய வளர்ச்சி, சக்கரை நோய் இருக்கிறவங்க, அப்புறம் கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையோட வளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பலன்கள் வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்றதால் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த அளவுக்கு இதில் காலிஃப்ளவரில் நமக்கு நன்மைகள் கிடைக்குது. அதே சமயத்தில் இது அதிகமாக எடுக்கவும் கூடாது. அப்படி அதிகமாக எடுத்தால் நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவரில் அதிகமாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், இது வந்து பார்த்திங்கன்னா எளிதாக வந்து செரிமானம் ஆகாமல் உடலிலேயே தங்கிவிடும். பின்னர் பாக்டீரியா தொற்று ஏற்படும். வயிற்றில் கேஸ் பிரச்சனை உண்டாக இது காரணமாக இருக்கும். இரண்டாவது, காலிஃப்ளவரில் புரின்ஸ் என்ற சத்து இருக்கிறது. இவற்றை அளவுக்கு மீறி நாம் அதிகமாக எடுக்கும் போது உடலில் யூரிக் அமிலமாக மாறுகிறது. இவை உடலில் அதிகமாக சேர்ந்தால் கிட்னியில் கல் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். மூன்றாவது, காலிஃப்ளவரில் அதிகப்படியான விட்டமின் கே இருக்கிறது. இது மாதிரியான காய்கறிகளை இரத்தம் உறைதல் சீராக இருப்பவர்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இரத்தம் உறைதலுக்கு சரியான மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது. அல்லது காலிஃப்ளவரை எடுப்பதற்கு முன் மருத்துவர்களிடம் ஆலோசனை கேட்பது நல்லது. ஸோ தொடர்ந்து இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் இந்த விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.